கர்நாடிக் பியானோ லீட் எப்படி நான் வாசிக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமானது பாருங்க. பியானோங்கிறதே ஒரு அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட். அது கர்நாடிக்ங்கிறது வந்து ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு ஜெனர் பாருங்க. ஜாஸ் ஆர் ப்ளூஸ் வாட் எவர் இட் இஸ் தே டோன்ட் ஹாவ் அ சான்ஸ் பிஃபோர் கர்நாடிக். ஏன்னா கர்நாடிகும் இந்துஸ்தானியும் அப்படி ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி அதுல வந்து கமகம் ராகம்லாம் வச்சாங்கன்னா பயங்கரமா இருக்கும். So when you blend Carnatic with Western, அதனால நான் ஜாஸையும் ப்ளூஸையும் குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினைச்சிருக்கேன். அது அந்த அந்தந்த ஜெனருக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம அந்த வெஸ்டர்ன் பியானோவையும் இந்த கர்நாடிக் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு அற்புதமான சில லீட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க லீடு. ஸோ அதை ஃபஸ்ட்டு வாசி காமிச்சிடுறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயை நின்று அறிவும் புத்தியும் வரும்னு பைபிள் சொல்றோட பிறப்பிடமே அவர் தான். அவர்கிட்ட நமக்கு நிறைய இந்த மாதிரி கிடைக்கும். பிரேயர்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க லீட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த லீட கவனிங்க. இப்ப இந்த பாட்டு வந்து என்ன ராகத்துல இருக்குன்னா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ராகம், குடிக்கிற காப்பி இல்ல காப்பி. இந்த ராகத்தோட பேரே வந்து பாத்தீங்கன்னா காப்பி, கேஏபிஏ காப்பின்னு ராகம் போனதுங்க. நீங்க உங்களுக்கு விக்கிபீடியால அழகா பியானோ வச்சு அவங்க வந்து நோட்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன நோட்ஸ் எல்லாம் வரும். சோ இந்த காப்பி ராகம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகம் வந்து ரொம்ப அழகான ராகம். ஏன்னா அசெண்டிங் இங்க இருந்து இங்க போகும்போது இது மேஜர்ல வரும், டிசெண்டிங் வரும்போது மைனர் வரும். சோ இந்த ஒரு ராகம் ரொம்ப மெயினான ராகம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா சினியில இருந்து நிறைய பேரை இந்த ராகம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா தூக்கி விட்டுருக்கு. இந்த ஒரு ராகம் தூக்கி விட்டுருக்கு. உதாரணத்துக்கு ஏஆர் ரகுமான் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஆரம்ப காலத்துல கச்சேரிகள்லாம் வாசிட்டு இருக்கும் போது அவரோட பாடல்கள் சில இதை வந்து காலேஜ் எல்லாம் அப்படியே அடிச்சு விடுவேன். என்னோட சொந்த இமேஜ் கிரியேட் பண்றாரு. இப்போ வாசிக்கிறது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ அதுல ரோஜான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதுல காதல் ரோஜாவே அது நிறைய பாட்டுலாம் வரும். சோ இந்த அந்த ஒரு ஃபிலிம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரகுமான வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டினது. சோ அதுல அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இதே ராகம், காப்பி ராகம். ஏன் இது நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன், யாரும் நாளைக்கு வந்து சொல்லிடக்கூடாது தேவனை நான் பாட்டு வந்து நீங்க ரகுமான்ட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க, காப்பி ராகத்துல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்நாடிக்ங்கிறது ஜெனர் ஒண்ணு ராகம். அந்த ராகத்தை ஒரு ஃபார்முலா வச்சு நானும் யூஸ் பண்ணலாம், அவரும் யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம், சரியா? இன்னொன்னு ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், தேவனை நான் வந்து கம்போஸ் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தியாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா சில்குவார் பட்டிங்கிற கிராமத்துல இருந்து அவங்க கம்போஸ் பண்ணிருக்காங்க. அவர் நல்ல ஒரு சிஎஸ்ஏ ரெவரண்ட் அவர், சரியா? அவர் தான் வந்து இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது. அப்போ இது வந்து இந்த பிலிம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உள்ளது. சோ அவரும் காப்பி அடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவரு பியூர்லி கர்நாடிக் பேஸ் பண்ணி இதை கம்போஸ் பண்ணிருக்காரு. சோ இப்ப பாப்போம் இந்த ராகத்தோட ஃபார்மேட்ட பாப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெஸ்டர்ன் மியூசிக்கும் கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ஸ்கேல் நேச்சுரல் மேஜர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா இதே ஆர்டர்ல தான் ரிட்டர்ன் ஆகும். சி டு சி திரும்ப சி டு சி போவோம். ஆனா கர்நாடிக் அப்படி கிடையவே கிடையாது. வெஸ்டர்ன்ல மெலடிக் மைனர் மட்டும் தான் ரிட்டர்ன்ல ரிவர்ஸ் வந்து மாறும். மத்த எல்லாமே எந்த ஆர்டர்ல வருதோ அதே ஆர்டர்ல தான் போவோம். கர்நாடிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் அசன்ட் அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு, ரிட்டனுக்கு இன்னொரு ஃபார்மட் இருக்கு, சரியா? கர்நாடிக் ராகாஸ்க்குலாம் ராகாஸ் வந்து ஸ்கேல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கேல்ஸ் மாதிரி அங்க ராகாஸ் இருக்கு, சரியா?
சோ இந்த அசன்ட் இந்த ஃபார்வர்ட் போறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் ஆரோகணம்னு சொல்லுவாங்க ஆரோகணம் ரிட்டனுக்கு பேரு அவரோகணம் 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 ஆரோகணம் அவரோகணம் சரியா சாரி இந்த காபி ராகம் நான் வாசிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு அதோட நோட்ஸ் சொல்ல போறேன் சோ அப்ப ஆரோகணம்னா என்ன இந்த டி டு இந்த டி போறது அவரோகணம்னா என்ன இங்க இருந்து இந்த டிக்கு இப்படி ரிட்டர்ன் ஆகுறது அவரோகணம் நீங்க சங்கீதம் பைபிள்ல வந்து சங்கீதம் சாங்ஸ் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா சாங் ஆஃப் அசன்ஸ் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல தமிழ் பைபிள்ல ஆரோகண சங்கீதம் போட்டிருப்பாங்க ஆரோகண சங்கீதம்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க இங்க இருந்து இந்த ஆர்டர்ல வாசிக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ அதைத்தான் தாவீது வந்து அங்க மீன் பண்றாரு சரியா பாருங்க இந்த காபி ராகத்தை பாருங்க ஆரோகணம் சொல்றேன் அதாவது அசன்ஸ் ஜி ஏ சி ஷார்ப் டி டி ஜி ஓ டி ஜி ஏ சி ஷார்ப் டி ஓகே சோ இது ஆரோகணம் ரிவர்ஸ் எப்படி வராங்க ஒயிட் கீஸ்ல வந்துருச்சு டி சி பி சி டி சி பி சி இது நீங்க இப்ப இது நீங்க இந்த டிசன்ட் வந்து இந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ் குள்ள நீங்க எப்பனாலும் வாசிக்க வேண்டியது இந்த ஆரோகணம் அவரத்தினையும் அவரத்தினை அவரோகணத்தை மட்டும் நான் வாசிச்சத விட உங்களுக்கு ஒரு நீங்க கேட்ட ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் இப்ப இது கேட்ட உடனே ஒரு சினிமா பாட்டுல இருந்து வாசிக்கிறாங்க ஆனா இது சினிமா பாட்டு கிடையாது திஸ் இஸ் காபி ராகம் ஷார்ப் நோட்டே தொடல சரியா ஆனா நம்ம எஃப் ஷார்ப் நோட்டை வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் கர்நாடிகலாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க இம்ப்ரோவைசேஷனுக்காக என்ன பண்ணலாம் தொட்டுக்கலாம் அதுக்கு பேரு அந்நியஸ்வரம் அந்நியஸ்வரம்னா என்ன இந்த ராகத்துக்கு உள்ள இல்லாத ஒரு நோட்டு உள்ள வருது சோ அதுக்கு பேரு அந்நியஸ்வரம் அந்நியஸ்வரத்தை உள்ள கொண்டு வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன தபையில உருட்டுற மாதிரி
தபேலா திருதிருன்னு விட்டுவாங்க பாருங்க கையில. அதே மாதிரி நான் பண்றேன். ஆக்சுவலா இது வந்து யாரோட, இது வந்து யாரோட ஃபார்மட்னா பால் கில்பர்ட்டோட ஒரு லீட் டைப், கிட்டார்ல நான் லேர்ன் பண்ண லீட் டைப் வந்து நான் வந்து இங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி கொண்டு வந்திருக்கேன், ஸ்லோவா வாசன் இதான், அதே ஸ்பீடு வாசன். ரெண்டு தடவை மூணாவது தடவை என்ன ஆயிரும், அப்புறம் ஒரு சின்ன பிரேக். அப்போ ஸ்லோவா வாசிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க மைல்டா அந்த டிஏடி லைட்டா வந்துகிட்டே இருக்கு. சின்ன பிரேக். அதுக்கப்புறம் இது பார்ப்போம். இது என்ன பண்ற பாருங்க, சோ இந்த ஆக்டேவ் வாசிக்கிறேன். சோ இது வந்து ஏ மேஜரை கனெக்ட் பண்ணி நான் வாசிக்கிறேன், ஏ மேஜரை கனெக்ட் பண்ணி. சோ அப்போ இங்க வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஏ அண்ட் இ 1/5 மட்டும் கொடுக்குறேன். வாசிட்டு மூணாவது என்ன பண்றேன், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மட். இதெல்லாம் வந்து நல்ல ரன்ஸ். இது ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் ஃபிங்கரிங் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கிடைக்கும். மூணாவது வரும்போதான் ஒரு செட். அப்ப இந்த லீடை 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். என்னையுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் லீட் எடுத்தோடனே ஃபுல்லு லேர்ன் பண்ண பாத்தீங்கன்னா முடியாது. அது பார்ட் பார்ட்டா இந்த மாதிரி பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டு வச்சு ட்ரை பண்ண வேண்டாம், சிங்கிள் ஹேண்ட்ல ட்ரை பண்ணுங்க. சோ நான் என்ன வாசிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் ஒரு ஹார்மோனிக் மைனர் வெஸ்டர்ன் வந்து இப்பதான் நான் பிளெண்ட் பண்றேன். என்ன பண்றேன், இது கூட ஹார்மோனிக் மைனரை கூட வாசிக்கிறேன். அப்போ நேச்சுரல் மைனர்னா என்ன, நேச்சுரல் டி மைனர்னா என்ன, டி இ எஃப் ஏ எஃப் ஜி ஏ பி பிளாட் சி டி நான்
என்ன பண்றேன், இந்த ஹார்மோனிக் மைனரை ரெண்டு ஆக்டேவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அந்த கடைசி ரன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அந்த ரெண்டாவது ஆக்டேவ்ல வாசிக்கும் போது மட்டும் பி ஃபிளாட்டை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு சி ஷார்ப்புக்கு போயிடும் பாருங்க. திரும்ப ஸ்லோவா வாசிக்கிறேன். அப்படி போனோம், அது இப்படி இப்படி ஓடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கிட்டார் ட்ரெமோலோ வருது, அப்புறம் ஜேசன் வந்து பாட ஆரம்பிக்கிறான். பாட்டு வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. சோ இப்படிதான் வந்து நம்ம அப்ப இந்த ஃபுல்லி நான் வந்து உங்களுக்கு வாசிச்சேன். கீபோர்டே வாசிக்க தெரியல, எனக்கு கீபோர்டே வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன திரும்ப பண்ணணும்? தலைவிருக்கும் சொல்லுவார் உங்களுக்கு, சொல்றபடி செய்யுங்க. அந்த நேரம் என்ன திரும்ப பண்ணணும்? கண்ணாடிக்கு முன்னாடி வெக்கப்படாத, வெக்கப்படாத. புரியுதா நான் சொல்றது? யாரும் உன்னை பார்க்க விடாத. கண்ணாடி வேற ரூம்ல இருந்தா கூட அவங்கள துரத்திட்டு ரூம போட்டிக்கோ. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன தெரியுமா பண்ணு? கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே பாரு உன்ன. உனக்கு என்ன சுகமான மூஞ்சி தான் தெரியும். ஒருவேளை அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்தை சிரிக்க ட்ரை பண்ணு. ஒருவேளை சிரிப்பு வரலன்னா கூட ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட பாத்தீங்களா, ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட. காமெடிக்கு மட்டும் தான், இது வந்து காமெடிக்கு மட்டுமே யோசிச்சுக்கோங்க, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. சோ ஆசிங்க, நம்ம பிள்ளைங்கெல்லாம் கலக்கணும். ஒரு வெறுப்போட ஒரு வெறியோட ஆண்டவருக்காக வாசிங்க. ஸோ மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான செஷனோடு அங்கே நிறைய ஒளிகாரம் இந்த ரகசியம்னு சொல்லி தர மாட்டோம். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து நமக்கும் இந்த டைலாக் வருது. ஆண்டவருக்காக வாசிங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான செஷனோடு சந்திப்போம். சேலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பை. எத்தனை பேருக்கு அந்த ரகசியம் பிடிச்சது?